ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் வித் மீ மோனிகா சண்முகம். இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2017 மக்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல வந்து என்னென்ன மாதிரியான ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்டை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிதி ராவ். இவங்க பார்த்தோம் அப்படின்னா காற்று வழிடே படத்துல மணிரத்னமோட இயக்கத்துல கார்த்திக் ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தமிழ்ல இது செகண்ட் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். காற்று வழிடே படத்துல பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ரோல்ல வந்து தன்னோட லவ்ல இருந்து ரொமான்ஸ் வரைக்கும் மணிரத்னத்துக்கு உண்டான பாணியிலேயே நடிச்சு பிரபலம் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் படத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா மணிரத்னம் போன்ற ஒரு பெரிய லெஜண்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மணிரத்னம் சார் வந்துட்டு நீங்க அதிதி ராவ் நீங்க ஒரு அதிர்ஷ்டமான ராவ் அப்படின்னு நினைச்சதுனாலவோ என்னவோ 2017 மக்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கீங்க. அடுத்ததான் பார்க்க போற ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமலா பால். இவங்க பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களோட இயக்கத்துல விஐபி 2 தனுஷுக்கு ஜோடியா அதாவது வேலையில பட்டதாரி ஃபிலிம்ல வந்து நடிச்சிருந்தாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 2 விட பார்ட் 1 வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மக்கள் மனசுல சொல்றதை விட குறிப்பா இளைஞர்களோட மனசுல அதுவும் என்ஜினியரிங்கோட மனசுல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தின ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிக ஸ்கோப் இல்லைனாலும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே ஃபேவரட் ஆக்ட்ரஸா இருக்கிறவங்களும் 2017 மக்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல வந்து வந்திருக்காங்க. என்னதான் பிரபாஸ் கூட நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த பாகுபலி 2 மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மேக்கப், டிரெஸ்ஸிங், டைலாக் டெலிவரி, ஃபைட்டிங் அப்படின்னு ஒரு இளவரசிக்கு உண்டான தோரணையும் அத்தனையும் அவங்களோட கேரக்டர்ல வச்சிருந்தாங்க. பாகுபலி 1 பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கோப் அண்ட் சீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் பாகுபலி 2 வந்து அவங்க பெரிய ரீச் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த நடிப்புல பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு வைஃப் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணுற அளவுக்கு இந்த படத்தை அவ்வளோ ஹிட் ஆகும் ரீச் கொடுத்தும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேவரட் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மனசுல ஸ்வீட் அப்படின்னு செல்லமா கூப்பிடுற அனுஷ்காவும் இந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹன்ஷிகா. நம்ம பசங்களுக்கெல்லாம் குண்டா கொஞ்சம் கொழுக்கு முழுகுன்னு இருந்தா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தோரணையோட நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க தான் ஹன்ஷிகா. இவங்க பார்த்தோம் அப்படின்னா என்னதான் நான் புகழ்ந்தாலும் அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் சொல்றது கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஏன்னா 2017 ஒரே ஒரு தமிழ் படம் மட்டுமே கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸா 2 படங்கள்லையும் ஜெயம் ரவி கூட நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன்ஸ்கிரீன்ல ரொம்பவே செட் ஆனதுனால கண்டினியூஸா 3rd ஃபிலிம்லையும் போகனான படத்திலையும் வந்து இவங்க இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் லக்ஷ்மணனோட இயக்கத்துல 2017 அழகான ஒரு காதல் நாயகியா தன்னோட ரோலை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. சோ மக்கள் மனசுல இடம் பிடிச்சதுனால இவங்க நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. ஜெனூனா இருக்க நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியோ நீ பொறுமையா இருந்த உன் கண்ணில் பொய்யே இல்லை. உன் கண்ணை பார்த்தா என்ன பேசுறதுனே தெரியல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஜல் அகர்வால். இவங்க பார்த்தோம் அப்படின்னா சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல தல அஜித்துக்கு ஜோடியா விவேகம் படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் படத்தையும் ரொம்ப சீரியஸாகவும் ஹோம்லி லுக்கோடவும் நடிச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா தல அஜித்துக்கு வந்து மனைவியா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. இந்த படத்துல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம்லியான ஒரு லுக்கோட அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்துலயும் ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இதை பார்த்தா அவங்களோட ஃபேன்ஸ் சாரியில காஜல் அகர்வால் இவ்வளோ அழகா இருக்காங்களா அப்படின்னு அவங்களே வியந்து போற அளவுக்கு அவங்களோட நடிப்பு திறமையை இந்த படத்துல அதிகமா வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. 2017 பார்த்தோம் அப்படின்னா காஜல் அகர்வாலுக்கு இது ரொம்ப ஒரு லக்கியான இயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா தல அஜித்தோட விவேகம் படம் அப்படின்னும் விஜய்க்கோட மெர்சல் படம் அப்படின்னு சும்மா விவேகமா மெர்சலா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க நம்ம காஜல் அகர்வால். பொய்யாத பேரருள் நீ
அடுத்த நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ். இவங்க பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் பரதனோட இயக்கத்துல 2017ல கீர்த்தி சுரேஷ், தளபதி விஜய், சதீஷ், ஜெகபதி பாபு அப்படின்னு எல்லாரும் நடிச்சு ஸ்டார்டிங்லேயே வெளிவந்த படம் தான் பைரவா. இவங்க பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களோட மனசை கொள்ளை கொண்ட ஒரு பேரழகி அப்படின்னு கூட சொல்லலாம். வளர்ந்து வர ஹீரோக்கள் கூட நடிச்சிட்டு இருந்த இவங்க திடீர்னு பெரிய ஹீரோக்கள் கூட நடிக்க ஆரம்பிச்சாங்க. தளபதி விஜய் கூட பைரவா படத்துல நடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம குத்து டான்ஸ்லயும் நான் இறங்கி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க பயங்கரமா டான்ஸும் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாம்பு சட்டை படத்துல பார்த்தோம் அப்படின்னா நார்மலா ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நடிச்சிருந்தாங்க. ஸோ 2017ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க நடிச்ச எல்லா படமே மக்கள் மனசுல ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததுனால நம்மளோட லிஸ்ட்லயும் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மடோனா செபாஸ்டியன். கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, மடோனா இவங்க இரண்டு பேரும் நடிச்சு வெளிவந்த கவன் படம் பல கிரெடிட்ஸ் வாங்கின படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா மடோனா விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழுக்க முழுக்க டிவி சேனலுடைய உண்மையான முகத்தை வந்து தெரியப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க விஜய் சேதுபதிக்கு அந்த பிலிம்ல ஒரு லவராகவும் அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய முதுகெலும்பாகவும் அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா ஊடக அரசியல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல தெரியப்படுத்திருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் இது வந்து இரண்டாவது படம். இது மட்டும் இல்லாம பவர் பாண்டி படத்துல தனுஷுக்கு ஜோடியா ஸ்பெஷல் ஆபரேஷன்லயும் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2017ல மக்கள் மனசுல இடம் பிடிச்ச மடோனா கவனுக்காக. அடுத்த நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நயன்தாரா. இவங்க பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் கோபி நயனாருடைய இயக்கத்துல ஹீரோ இல்லாம ஒரு கேரக்டரா அறம் படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா மதிவதினி அப்படிங்கிற ஒரு கலெக்டரா தன்னோட நடை, உடை, பாவனை அப்படின்னு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி இதுல ரியல் ஆக்டிங்கை கூட கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு கோபி நயனார் நாங்க ஹீரோ இல்லாமலையும் படம் எடுக்க முடியும் அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லாம சொல்லியிருக்காரு. டைரக்டர் கோபி நயனாருக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல நிறைய எஃபர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட நடிப்பும் அதே மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2017ல பார்த்தோம் அப்படின்னா டோரா அப்படிங்கிற ஒரு படத்தையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியாகவும் கொண்டிருந்தாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் 2017ல நடிச்ச ரெண்டு படமே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ இல்லாத ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மக்கள் மனசுல லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இடம் பிடிச்ச நயன்தாரா நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்லையும் ஆட் ஆயிருக்காங்க. முன்னேறி அடிக்கிறது தான் வீரம், என் போராட்டமே இந்த புரிதல் தான். பணம் ரெண்டு பேரை தான் உருவாக்கும். ஒன்று அடிமைகளை உருவாக்கும், இன்னொன்று எஜமான்களை உருவாக்கும். அடுத்த நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமந்தா. இவங்க பார்த்தோம் அப்படின்னா 2017ல மெர்சல்ல தளபதி விஜய்க்கு வந்து ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து ட்ரிபிள் ரோல்ல வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதுல மாறன் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஜோடியா வந்து நடிச்சிருந்தாங்க. இதுல சமந்தாவுக்கு வந்து சீன்ஸ் வந்து குறைவாவே இருந்தாலும் அவங்களோட சீன்ஸை கரெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்க பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ல டே தம்பி அப்படிங்கிற ஒரு சீன் பார்த்தோம்னா அந்த டைலாக் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது போக ஒரு ஸ்கோப்புல இம்பார்ட்டன்ட் ரோல்லையும் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 2017ல ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த மெர்சல் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு முன்னாடியே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அஃபிஷியலாவும் பர்சனலாவும் பிஸியா இருந்த சமந்தா மக்களோட மனசுல இடம் பிடிச்சதுனால 2017ல ஃபேவரட் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்லையும் இடம் பிடிச்சிருக்காங்க. தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிக்கி கல்ராணி. இவங்க பார்த்தோம் அப்படின்னா 2017ல ஒரு யுவராணி ஆயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கியூட்டா ஹாட்டா எந்த ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்கும் போது ஃபர்ஸ்டா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது நிக்கி கல்ராணி தான். இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துல மட்டும் 4 தமிழ் படங்களை நடிச்சிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஹரஹர மகாதேவிகையில நடிச்சு இளைஞர்கள் கிட்ட முக்கியமா பயங்கர ரீச் ஆகவும் சக்சஸ்ஃபுல் மூவியாகவும் கொண்டு போய் சேர்த்ததுனால எல்லா டைரக்டர்ஸும் நிக்கி கல்ராணியை ப்ரிஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. இது தவிர மொட்டை சிவா கெட்ட சிவா, மரகத நாணயம், நெருப்படா அப்படிங்கிற படங்கள்ல நடிச்சு மக்களோட மனசுல இடம் பெற்ற நிக்கி கல்ராணி நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்லயும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு ரிங் எடுத்து ஃபுல் ஃபிளாஷ் பேக் டிராப்ல இந்த பொண்ணு கையில போட்டு ப்ரோபோஸ் பண்ணா பாரு. இதான் அந்த ரிங்.
2017ல நாங்க சொன்ன டாப் 10 ஃபேவரட் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல வந்த எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸா இருப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு ப்ரோக்ராம்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மௌனிகா சண்முகம். In and out cinema. Subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.